வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஆஸ் அ உமன் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குமானு எனக்கு தெரியல. மேபி இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அண்ட் பி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம், இல்லை ஹோட்டல்ஸ் போகிறோம், இல்லை தியேட்டர்ஸ் போகிறோம், அங்கே இருக்க வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து யூரினேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சங்கடமாக இருக்கும். அடுத்தவங்க யூஸ் பண்ண டாய்லெட் அது போக வெட்டாக இருக்கும், எப்படி நம்ம யூரினேட் பண்ணுறதுன்ட்டு. அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட். இது வந்து ரேட் பாருங்கள் கம்மியாக தான் இருக்கும், 99 ரூபீஸ் தான். இதில் ஒன்று வந்து மொத்தம் எத்தனை பீசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சம் 9 ரூபீஸ் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நின்றுக்கிட்டே யூரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ உமன் வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் போக நிறைய பேருக்கு காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் கூட வரும். அதுக்கப்புறம் மெடிசன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு இந்த தர்ம சங்கடத்தை போக்குறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்ட். இது வந்து பெய்டோ ஸ்பான்சர்டோ கிடையாது. ஆன் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் அடுத்தவங்களுக்கும் எஜுகேட் பண்ணோம். எனக்கு இதை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணல, இது வந்து ஒரு செகண்ட் பேக் நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் எடுக்கலே வாங்கும்போதே நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சேன், பட் நான் மறந்துட்டேன். சீரியஸாக அங்கே தியேட்டர்லலாம் போகும்போது அடுத்தவங்க யூஸ் பண்ண டாய்லெட் நம்ம உட்காந்து யூரினேட் பண்ண எவ்வளோ சங்கடமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் நம்ம நின்றுக்கிட்டே யூரினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இப்படி தான் இருக்குது, ஃபோல்டடாக வருது. நம்ம பேக்கெட்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ ஈஸியாக வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஜஸ்ட் இந்த ஓப்பன் வென்ட் தான். இதை எப்படி யூஸ் பண்ணணும் நான் அதை ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல விரும்பலை. இதிலே உங்களுக்கு பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பட் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக வாங்குவீங்கங்க. கண்டிப்பாக இந்த ஒரு போஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா. இதிலே வந்து ரீயூசபிளும் வருது, பட் ரீயூசபிள் வந்து கொஞ்சம் இதே அளவு சைஸ் இருக்குது. நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கும் போது யாராவது பார்த்தாலோ நம்ம என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். இதுனா ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி தான் இருக்குது, எங்கேயும் போர்ட்டபிளாக ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கனாலே அதோட வென்ட் ஓப்பன் ஆகிக்கிறது. உங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் இன்னொரு ப்ராடக்ட்டும் நான் ரிவ்யூ பண்ணலான்ருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் சீட், டாய்லெட் சீட் டிஸ்போசபிள் டாய்லெட் சீட் பேப்பர்ஸ் தான். இது வந்து பயோடிக்ரேடபிள் தான். ரெண்டுமே நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் இதுவும் சரி இதுவும் சரி வந்து நமக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. நம்ம எதையுமே வந்து நம்ம நம்மளோட சுற்றுச்சூழலையும் நம்ம வந்து மாசுபடுத்தாமல் நம்ம க்ளீனாக இருந்துக்கிறலாம். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேப்பர் கட்டிங் தான். இதோட பேரே வந்து அவாய்ட் டாய்லெட் சீட். விரிச்சிங்க அப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்குது. இப்படி தாங்க இருக்குது. ஜஸ்ட் டாய்லெட் போகிற வென்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு ஹோல் விட்டுருக்காங்க. 100% இந்த பேப்பர் மாதிரி தான். இது என்ன பேப்பர்னு எனக்கு சரியாக தெரியல, பட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வி நீ நாட் கேரி எதையும் உட்காந்து டாய்லெட் சீட்டை வைப் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. இந்த பேக் நான் காமிச்சிடுறேன். இது தாங்க அது அவாய்ட் டாய்லெட் சீட் பி படி. இது வந்து 20 பேக் இருக்குது. ஆக்சுவலாக 20 வந்து 175 இதில் போட்டிருக்குது. பட் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது சம் ஸ்பெஷல் ஏதோ ஆஃபர் போயிட்டுருந்தது, சம் 99. இதே ரேஞ்சில் தான் இருந்தது ரெண்டு ப்ராடக்ட்டுமே. ரெண்டுமே நீங்கள் ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம், ஈஸி டு கேரி. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் காமன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது இருக்கிறது இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான். ஒரு இது 9 ரூபீஸ் அப்படின்றப்போ நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கு நம்ம இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்ச் வந்து சோயாபீன்ஸ் புளிக்குழம்பு வித் கேபேஜ் பீஸ் பொரியல். மொதல் சோயாபீன்ஸ் புளிக்குழம்புக்கு சோயாபீன்ஸ் வந்து
குக்கரில் போட்டுட்டேன். அதோட அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 விசில்ஸ் விட்டு ஆஃப் பண்ணி 2 விசில்ஸ் வில் பி எனஃப். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். சோயாபீன்ஸ் இப்போ வெந்துட்டுருக்குது. வெந்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஒரு சின்ன டிப்புங்க, யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஒரு ஓப்பன் கடாயில் அந்த மாதிரி எதுலையாவது வச்சு குக் பண்ணுவோம். பட் அதில் வந்து நியூட்ரிட்டிவ் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் இந்த மெத்தடில் வந்து குக் பண்ணிங்கன்னா நியூட்ரிட்டிவ் லாஸும் இருக்காது, வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபியூ மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேபேஜ் கட் பண்ணி போட்டிருக்கேன், வெறும் கேபேஜு, தண்ணியெலாம் விடலை. அதே மாதிரி இங்கே வந்து பீன்ஸ் கழுவி வச்சுருக்கேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டுறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் டாஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியே போதும். ஏன் அப்படின்னா அந்த காயில் இருக்க தண்ணியே ஓரளவுக்கு வேகும் போது வந்துடும். இப்போ லிட் ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே தூக்கி வைக்க போகிறேன். ஒரு விசில் ஒரு 2 மினிட்ஸ் சிம். ஆக்சுவலாக கேரட் எல்லாமே வந்து ஒரு விசிலே தாராளமாக இருக்கும். கேபேஜ் மட்டும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால் ஒரு விசில் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வைக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த மெத்தடில் பண்ணுற வெஜிடபிள்ஸ் கலர் மாறவே மாறாது, குக் ஆயிரும். இதே ஒயிட் கலரில் இருக்கும். நான் இப்போ வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு விசில் ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னாலே அதுக்கடுத்து ப்ரெஷர் மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். நான் ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஆக்சுவலாக சோயாபீன்ஸ் குழம்பு சொல்லியிருந்தேன், பட் கூட்டு தான் வைக்க போகிறேன். நான் ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டேன். இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போடணும். பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் கூட்டுக்கு நான் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டிருக்கேன். இது வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டு வதக்கிட்டு அடுத்து என்ன பண்ண நான் காட்டுறேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா குக்கர் வந்து ஒரு விசில் வந்துச்சு, நான் சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு 2 மினிட்ஸ். கரெக்டாக 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து தக்காளிக்கு பதில் வந்து புளி தண்ணி விடுறேன். புளி தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி ஊற்றியாச்சு. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் கொதிச்சு வரும்போது பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸை இதில் போட்டு கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போது கேபேஜ் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா கேபேஜ் வந்து சூப்பராக வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணியும் விடலை நான். இதில் இருக்க தண்ணியிலே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஏதோ தாளித்து விட வேண்டியதான், அதோட முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு கூட்டுக்கு இதை குழம்புன்னு சொன்னாலும் ஓகே தான், கூட்டுன்னு சொன்னாலும் ஓகே தான். இதை தான் நாங்கள் ரைஸில் பரட்டி சாப்பிட போகிறோம். இப்போ சோயாபீன்ஸை உள்ளே போட்டுடலாம். சோயாபீன்ஸ் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல சோயாபீன்ஸ் போட்டாச்சு.
நல்லா கொதிக்கணும், வத்த கொதிச்சு வரணும். அப்போ தான் அது கூட்டம் கூட்டு கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேபேஜ் பொரியல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, ரெண்டு சிவப்பு மிளகாய், இது ரெண்டும் இது மூணும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்டு வெந்து வச்சுருக்க கேபேஜை இதில் கொட்டிடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேபேஜ் போட்டேன். கேபேஜ் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா குக் ஆகிருக்கு, பட் கலர் கொஞ்சம் கூட மாறலை. இது நல்லா வதங்கிருச்சு. தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தது ஃபுல்லாக வத்தியாச்சு. இப்போ தேங்காய் போட்டு இறக்கிடலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 1 or 2 minutes தான். நம்மளோட டேஸ்டியான கேபேஜ் பீஸ் பொரியல் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் சோயாபீன்ஸ் கூட்டும் நல்லா கொதிச்சிட்ருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சோயாபீன்ஸ் கூட்டும் அப்புறம் கேபேஜ் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பை.